வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து. ரஷ்யாவின் புதிய வான் பாதுகாப்பு சாதனம் S-500 வெளிநாடுகளுக்கும் விற்க தயார் என ரஷ்யா கூறியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். பாதுகாப்புத்துறை தொடர்பான ரஷ்ய ஊடகம் ஒன்று இன்று வெளியிட்டுள்ள தகவலில் S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது சீனா. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது இந்தியா தொடர்பான நிபந்தனையொன்று சீனாவால் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வது தொடர்பாக ரஷ்யா கூறிய போது நாம் இந்தியாவிற்கும் விற்கலாம், அதே நேரத்தில் சீனாவுக்கும் விற்கலாம் என கூறப்பட்டது. சீனாவும் ரஷ்யாவும் அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணியில் இல்லை. ஆனால் நீண்ட காலமாக சீனா ரஷ்யாவிடம் இராணுவ சாதனங்களை வாங்கி வருகிறது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள உறவும் அதுதான். இந்தியாவும் ரஷ்யாவும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இல்லை. ஆனால் இந்தியா ரஷ்யாவின் நீண்டகால இராணுவ சாதன இறக்குமதியாளர். அதே நேரத்தில் இந்தியாவும் சீனாவும் எதிரிகள். ஆயிரக்கணக்கான சீன இராணுவம் இப்போது இந்திய எல்லையில் நிற்கிறது. இப்படியான நேரத்தில் S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை இந்தியாவிற்கும் விற்கலாம், சீனாவுக்கும் விற்கலாம் என ரஷ்யா கூறியதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது என்னவென்றால், நீங்கள் இருவரும் எதிரிகளாக இருந்தாலும் நாம் உங்கள் இருவருக்கும் வான் பாதுகாப்பு சாதனத்தை விற்க தயாராக உள்ளோம் என்பதுதான். இப்படி கூறியதன் மூலம் சீனாவோ இந்தியாவோ ரஷ்யாவிடம் போய் எமக்கு விற்றால் அவர்களுக்கு விற்கக்கூடாது என்று கூற முடியாது. ரஷ்யா முன்ஜாக்கிரதையாகவே அப்படி ஒரு வாக்கியத்தை கூறி வைத்தது. இப்போது சீனா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்தியா தொடர்பாக கூறியுள்ள நிபந்தனை என்ன? நாம் S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்க தயாராக உள்ளோம். நீங்கள் இந்தியாவுக்கு தாராளமாக அந்த சாதனத்தை விற்கலாம். ஆனால் அதிலுள்ள நிபந்தனை, அந்த வான் பாதுகாப்பு சாதனம் சீனாவுக்கு வந்து சேர்ந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்தான் இந்தியாவுக்கு போக வேண்டும். இதுதான் சீனாவின் நிபந்தனை என்கிறார்கள். இங்குள்ள முக்கியமான விஷயம், S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கப் போவதாக இந்தியா இதுவரை அறிவிக்கவில்லை. அதற்கு காரணம், இந்தியா வாங்கிய S-400 வான் பாதுகாப்பு சாதனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவுக்கு போய் சேர்கிறது. அது இணைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்ட பின்னரே S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவது பற்றி இந்தியா பரிசீலிக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். சீனா S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் முதன்மையானது, சீனாவுக்கு 2 முனைகளில் இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். ஒன்று தாய்வான், மற்றது இந்தியா. தாய்வானின் எல்லைகளுக்கு அருகே வரை சீன விமானங்கள் போய் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய எல்லையில் சீன இராணுவம் 1.5 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்று உலகளவில் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனம் என அறியப்பட்டது S-400 வான் பாதுகாப்பு சாதனம்தான். அமெரிக்காவின் பட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனம் ஈராக்கிலும் சவுதி அரேபியாவிலும் தோல்வியடைந்த பின் S-400 தான் அதி உன்னத வான் பாதுகாப்பு சாதனமாக கணிக்கப்படுகிறது. S-400 வான் பாதுகாப்பு சாதனம் இந்தியாவுக்கு இந்த ஆண்டுதான் போக போகிறது. சீனாவுக்கு 2018 போய் சேர்ந்து விட்டது. இந்த ஆண்டு இந்தியாவுக்கு அந்த சாதனம் வந்த பின் இந்திய எல்லைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே மாதிரியான செயற்திறன் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்க போகின்றன. அதனால்தான் சீனா அதைவிட மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனம் ஒன்றை வாங்க ஆர்வம் காட்டுகிறது. மறுபக்கத்தில் தாய்வான் மீது சீனா ஒரு தாக்குதலை நடத்தப் போகின்றது என்றால் அது துருப்புக்களை அனுப்பி நடத்தப்படும் தாக்குதலாக மட்டும் இருந்து விடாது. ஏவுகணைகள், கண்காணிப்பு விமானங்கள், ஆளற்ற விமானங்கள் என்று வானோடு தொடர்புடைய பல சாதனங்களும் இருதரப்பாலும் பயன்படுத்தப்படும். அப்படியான நேரத்தில் அதிசக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனம் இருப்பது சீனாவுக்கு அவசியம். அது ஒரு காரணம். இரண்டாவது தொழில்நுட்ப காரணம் ஒன்றும் உள்ளது. அது என்னவென்றால், ரஷ்யா தற்போது தயாரித்துள்ள S-500 வான் பாதுகாப்பு சாதனம்தான் 100% ரஷ்யாவில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனம். இப்படி சொல்லும் போது சிலருக்கு குழப்பம் ஏற்படலாம். அனைத்து ரஷ்ய தயாரிப்பு சாதனங்களும் முழுமையாக ரஷ்யாவில் தயாரிக்கப்படுகின்றனவே என்று கூறலாம். S-500 வான் பாதுகாப்பு சாதனம் மட்டுமே 100% ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனம் என்று கூறுவதன் அர்த்தம், மீதி எல்லாமே ரஷ்யாவும் ஒரு அங்கமாக இருந்த சோவியத் யூனியனில் இருந்து வந்தவை. S-400 வான் பாதுகாப்பு சாதனம் S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தில் சில மாற்றங்கள் செய்து தயாரிக்கப்பட்டதுதான்.
S-300 இல் உள்ள ஒரு மேம்படுத்தப்பட்ட வடிவமான S-300 PMU-3க்கும் S-400க்கும் இடையே பெரிய வேறுபாடு ஏதும் கிடையாது. S-300 சோவியத் யூனியனின் காலத்தில் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் S-500 S-400 இலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தொழில்நுட்பத்தை உடையது. இது முழுமையாக புதிதாக வடிவமைக்கப்பட்டது என்று அதன் வடிவமைப்பு நிறுவனம் அல்மாஸ் அன்டே அறிவித்தது. S-500 சீனா ஆர்வம் காட்டுவதற்கு அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் நீண்ட காலமாகவே சீனா ரஷ்ய தயாரிப்பு இராணுவ சாதனங்களை தமது நாட்டில் சொந்தமாக தயாரிக்கிறது. அது சோவியத் யூனியன் காலத்து விமானங்களிலிருந்து தொடங்கிய விஷயம். சில தொழில்நுட்பங்களை சீனா பணம் கொடுத்து வாங்கி தமது நாட்டில் தயாரித்தது. வேறு சில தொழில்நுட்பங்களை பணம் எதுவும் கொடுக்காமல் தாமே கவர்ந்து கொண்டது. அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே சோவியத் யூனியன் காலத்து தொழில்நுட்பங்கள் தான். இப்போது 100% ரஷ்ய தொழில்நுட்பம் உள்ள S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கினால்தான் இதில் என்ன வித்தியாசம் உள்ளது என்பதை சீனாவால் தெரிந்து கொள்ள முடியும். அதுவும் S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை சீனா வாங்க விரும்புவதன் காரணங்களில் ஒன்று. மற்றொரு காரணம், S-500 வான் பாதுகாப்பு சாதனம் S-400 இல்லாத மற்றொரு செயற்பாட்டை கொண்டுள்ளது. அது சேட்டலைட் எதிர்ப்பு ஆயுதம். S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தால் சேட்டலைட்களை தாக்கி வீழ்த்த முடியும். S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தின் சேட்டலைட்டை தாக்கும் திறன் முதலில் வெளி உலகுக்கு தெரிய வந்தது அமெரிக்காவால் தான். கடந்த ஆண்டு இறுதி பகுதியில் அமெரிக்காவின் விண்வெளி படையின் தலைவர் ரஷ்யா சேட்டலைட்டை தாக்கும் ஏவுகணை ஒன்றை தயாரித்து பரிசோதித்தது என்று தெரிவித்தார். ரஷ்யா அதை மறுக்கவில்லை. அதற்கு ரஷ்யா கொடுத்த பதில், சேட்டலைட்டை தாக்கும் ஏவுகணையை ஏவி நாம் பரிசோதிக்கவில்லை, நாம் பரிசோதித்தது S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை என்பதுதான். அதன் பின்னர் தான் S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தால் சேட்டலைட்டை அடித்து வீழ்த்த முடியும் என்று வெளி உலகுக்கு தெரிய வந்தது. சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையே போர் ஒன்று ஏற்பட்டால் சேட்டலைட்டின் பயன்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். தற்போது தயாரிக்கப்படும் அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவற்றின் பல செயற்பாடுகளுக்கு சேட்டலைட்களை நம்பி இருக்கின்றன. அப்படியான நேரத்தில் ஒரு சேட்டலைட்டை அடித்து வீழ்த்தக்கூடிய ஆயுதத்தை சீனா வைத்திருந்தால் தாய்வானோடு ஒரு போர் செய்வதில் சீனாவுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். சீனா S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்க நினைப்பதன் அடுத்த காரணம், தாய்வானோடு ஒரு போர் ஆரம்பித்தால் தாய்வானின் உதவிக்கு அமெரிக்கா வரக்கூடும். இதுவரை அமெரிக்காவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை எதுவும் முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஆனால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை அவர்கள் தயாரித்து விட்டார்கள். அது எந்த நேரத்திலும் வெற்றிகரமாக சோதனை செய்யப்படலாம். அப்படியான சூழ்நிலையில் தாய்வானோடு ஒரு போர் ஆரம்பித்து அதில் அமெரிக்காவும் கலந்து கொண்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒன்றை ஏவினால் அதை தடுக்கக்கூடிய வல்லமையும் சீனாவுக்கு இருக்க வேண்டும். ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்கக்கூடிய தற்போதுள்ள ஒரே ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் S-500 மட்டும்தான். S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தில் உள்ள 77N6 மற்றும் 77N6N1 ஆகிய இருவகை ஏவுகணைகளும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அடித்து வீழ்த்தக்கூடியவை. இந்த காரணங்களுக்காகத்தான் தாய்வானோடும் இந்தியாவோடும் மோதல் நிலையில் உள்ள சீனா S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்க விரும்புகிறது. தாய்வான் ஒருபோதும் ரஷ்ய தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கியதில்லை. ஆனால் இந்தியா வாங்க வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் சீனாவுக்கு S-500 வான் பாதுகாப்பு சாதனம் போனதிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு அந்த சாதனம் இந்தியாவுக்கு போகக்கூடாது என சீனா நிபந்தனை விதிக்கிறது. நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது ரஷ்யாவின் கைகளில் தங்கியுள்ளது.